அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அரசியல் விமர்சகரான பாரிசாலன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த நேர்காணல பேசிய பாரிசாலன் அவர்கள் பாத்தீங்கன்னா, வடக்கன்ஸோட அடுத்த பிளான் இதுதான் அப்படின்னு நம்மள அச்சுறுத்தக்கூடிய விஷயமா அவர் சிலதை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதான் பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பயப்படக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியர்களோட வருகை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் இவ்வளவு பேர் குடியேறதுனால நமக்கே ஓட்டுரிமை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டுல பிஜேபியால கால் ஒன்ற முடியல அப்படின்ற ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் எல்லாருமே எல்லா விஷயத்திலும் பிரிஞ்சு இருந்தாலும் பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடவே கூடாது அப்படின்றத எல்லாருமே உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா, மோடியுடைய சதியினால இவ்வளவு வட இந்தியர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஓட்டு உரிமையை வழங்கிட்டாங்க அப்படின்னா, இதை வச்சு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலும் கால் ஒன்றிடலாம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாடுன்றது பிற நாடுகள் மாதிரி இல்லாம எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இங்க வந்து பொழைச்சிக்கலாம். இதனாலேயே பாத்தீங்கன்னா, பல்வேறு ஊர்கள்ல இருந்து இங்க வந்து பொழைக்கிறதுக்காக குடும்ப குடும்பமா வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் பொழைக்கிறதுக்காக ஆரம்பத்துல வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. அதன் பிறகு கொத்து கொத்தா அவங்க வர்றதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல கால் ஒன்றணும் அப்படின்ற காரணத்தினாலதான் வட இந்தியர்கள் இப்ப கொத்து கொத்தா நுழைஞ்சிட்டு இருக்காங்க. தொடக்க காலத்துல இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே கடந்து சென்றிருந்தாலும், சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே வட இந்தியரோட வருகை அப்படின்றது எப்பயா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தீமான் அவர்கள் சொன்னதை நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கணும் அப்படின்னு தான் பாரிசாலன் அவர்களும் நேர்காணல பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வடகன்ஸோட அடுத்த பிளானா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு கல்வி தேவை அப்படின்ற ஒரு மனு அவங்க முன்னெடுத்து வைப்பாங்க அப்படின்னும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்வி மறுக்கப்படாது அப்படின்றதுனால அவங்களுக்காகவே நம்ம ஒரு ஹிந்தி பள்ளி
அப்படின்னு தமிழ்நாட்டோட வளங்களை சுரண்டதான் பாஜகவுடைய மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு பாரிசாலன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாரிசாலன் கணிச்சிருக்க மாதிரி வட இந்தியர்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஓட்டுரிமை மிக எளிதில் கிடைச்சிடும். ஓட்டுரிமை கிடைச்சிருச்சு அப்படின்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றதை யாராலுமே தடுக்க முடியாது. மேலும் பேசிய பாரிசாலன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய நிலை கொண்டா மட்டும்தான் தமிழ்நாடையும் தமிழர்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.